வணக்கம். மார்ச் 15 தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிஃப்டி மறுபடியும் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக 5வது நாள் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 71 புள்ளிகள் இழந்து 16,972, அதாவது 17,000 குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுங்க. 123 புள்ளிகளில் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. முந்தின க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஹையான 17,211, லோ 16,938. ஸோ க்ளோசிங் 17,000 குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கு நிஃப்டியுடைய பி மார்ச் 15 தேதி டேட்டா இன்னும் உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகலை. இந்த வீடியோ சேர தருணத்தில் மார்ச் 14 தேதி முடிவில் 20.08. நிஃப்டியுடைய 15-மினிட் சார்ட்டில் இன்றைக்கு பெரிய ஒரு கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17,200 எட்டிய பிறகு ஒன் வே டைரக்ஷனில் தான் நிஃப்டி போயிருக்கு. கிட்டத்தட்ட 45 டிகிரி ஆங்கிளில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்றைக்கு 17,000 குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மெட்டல் செக்டர் 1.8% அதிகரித்தது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.8% அதிகரித்தது. ஹெல்த்கேர் 0.5%, ஃபார்மா 0.3% அதிகரித்தது. ஐடி 0.2% விழுந்தது. ஆட்டோ 0.5% வீழ்ச்சி. எஃப்எம்சிஜி 0.6%, ஆயில் அண்ட் கேஸ், 0.6%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், 0.8%, ப்ரைவேட் செக்டர் பேங்க், 0.9%, ரியாலிட்டி, 0.9%, பேங்க், 0.9%, பப்ளிக் செக்டர் பேங்க், 1.2%, மீடியா 1.2% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் 5.7% அதிகரித்தது. அதானி போர்ட்ஸ் 4.2%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 3%, டாடா ஸ்டீல் 2%, டைட்டன் 1.9% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ், பாரதி ஏர்டெல் 2% விழுந்தது. இண்டஸ்இன் பேங்க் 2%, ரிலையன்ஸ் 1.7%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 1.5%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆஸ்கார் விருது வென்ற ரியல் எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் குழுவிற்கு தமிழக முதலமைச்சர் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழுவை கௌரவிக்கும் வகையில் பரிசு அறிவிச்சிருக்கிறாரு. வயதான பழங்குடி தம்பதிகளான பொம்மன் மற்றும் பெல்லி தலா 100,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 யானை முகாமில் பணிபுரியும் 91 ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 100,000 நிதியுதவி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் புதிதாக ஒரு முகாம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி TV18லிருந்து. சிஎன்பிசி TV8லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னென்னா, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலையில் வந்து காட்டுத்தீ ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்க பேங்கிங் பார்ட்னராக வராங்க அந்த டீமுக்கு 2023 சீசனுக்கானது. இதோடைய பாகமாக, இந்த கான்ட்ராக்டுடைய பாகமாக, எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குடைய லோகோவை வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அவங்களுடைய ஜெர்சியில் அணிவாங்க. ஃபெடரல் பேங்க் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய நான் பேங்கிங் யூனிட்டுடைய ஐபிஓ 2024 ஆண்டில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் இந்த ஐபிஓ வழியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபெடரல் பேங்க் அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ப்ரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான ட்ரூ நார்த் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி TV18. ஆக்சிஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், கிரெடிட் சியூஸுடைய ஏஷியா பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜியுடைய கோஹெட்டாக இருக்கிறவர் தான் நீல்காந்த் மிஸ்ரா. அவர் கிரெடிட் சியூஸ்லேருந்து ராஜினாமா செய்து ஆக்சிஸ் பேங்க்கில் சேருவார்னு எதிர்பார்க்குறாங்க மணி கண்ட்ரோலில். ஆக்சிஸ் பேங்க்கில் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுடைய தலைவராக பொறுப்பெடுப்பார் அப்படின்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காக மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக 765 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ற தகவலும் இருக்குது. ஆப்பிளுடைய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஸ்த்ரா நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 602 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பேடிஎம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், சிட்டி வந்து பேடிஎம் மேலும் 82% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கருதுறாங்க. பேடிஎம்முடைய ஷேர் ப்ரைஸுங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 1,061 ரூபாய். என்எம்டிசி கம்பெனியுடைய ஷேர்ஸை எல்ஐசி விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 13.69%லிருந்து 11.69% குறைக்கிறாங்க எல்ஐசி என்எம்டிசியில்.
நசாரா டெக்னாலஜிஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க முன்னவே அறிவிச்சிருந்தாங்க சிலிகான் வேலி பேங்க்ல அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான கிடோப்பியா மற்றும் மீடியா ஒர்க்ஸ் பணத்தை வைத்திருந்தாங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 64 கோடி ரூபாய்களுக்கு இப்போ அவங்களுக்கு அந்த காசுல வந்து ஆக்சஸ் கிடைச்சிருக்கு, அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சஸ் கிடைத்தவுடன் அந்த 64 கோடியில 60 கோடிகள் வந்து வேறு பேங்க்ல மாத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மீதம் 4 கோடி ரூபாய் வந்து அதே பேங்க்ல வைத்திருக்கிறாங்க. ஆனால் திருப்பியும் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ரேஷன் யூஸ் இப்போதைக்கு இருக்கு, அதனால கவலை இல்லைன்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க நசாரா டெக்னாலஜிஸ். 64 கோடிகள் சிக்கிட்டு இருந்தது, அதில் 60 கோடிகளை வேற பேங்க்ல மாத்திட்டாங்க, 4 கோடிகள் அதே பேங்க்ல வைத்து அது ஆபரேஷனல் பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நசாரா டெக்னாலஜிஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. இன்வெஸ்ட்நெட் டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ்ன்ற நிறுவனம் வந்து டிசிஎஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இரண்டு பேரும் இணைந்து குளோபல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய சொல்யூஷன்ஸை தயார் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சோனா காம்ஸ்டார் கம்பெனியுடைய ஷேர்ஸை மிரே அசட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க, ஸ்டேக்கை உயர்த்தியிருக்கிறாங்க. 4.89%லிருந்து 5.78% உயர்த்தியிருக்கிறாங்க. இகேஐ எனர்ஜி சர்வீசஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெட் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புலேருந்து 2 அப்டேட்டுங்க. அவங்களுடைய 2 ஆர்டர்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. முதலாவதாக நார்தன் ரயில்வேஸ் கிட்டிருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 8.23 கோடிகள், அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்டிருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடிகள், அதுவும் ரத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பாரஸ் டிஃபென்ஸ் இன்றைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. சிஎன்பிசி TV8 அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் நிறுவனமான கான்ட்ராப்புடன் அவங்க ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் படி இந்தியாவில் வந்து அவங்க எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம்ஸ் உற்பத்தி செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதன் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி TV18 இன்றைக்கு பாரஸ் டிஃபென்ஸ் 4% இன்ட்ராடேல அதிகரித்ததற்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த வருடம் மட்டும் 12% ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க, மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்தியாவில் ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கிற நிறுவனம். எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 44,500 ரூபாய், அதாவது மேலும் 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குக்கு சிஎல்எஸ்ஏ என்ன எதிர்பார்க்குறாங்க, எதிர்பார்க்குற ஷேர் ப்ரைஸ் 36% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. தற்போதைய லெவல்லிருந்து சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 75 ரூபாய் ஒரு ஷேருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில். மிஸ்ரா தத்து நிகம் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 1.68 ரூபாய், அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 23. இனோவேட்டர்ஸ் ஃபக்கேட் சிஸ்டம்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டருடைய மதிப்பு 28 கோடிகள், யார்கிட்டருந்து கிடச்சிருக்கு, கே ரஹேஜா பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இனோவேட்டர்ஸ் ஃபக்கேட் சிஸ்டம்ஸ். கெய்னஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். E2E நெட்ஒர்க்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 105% வால்யூம் அதிகரிப்பு. KPIT டெக்னாலஜிஸ் 9% ஷேர் ப்ரைஸும் 438% வால்யூம் அதிகரிப்பு. NGL ஃபைன்கேம் 8% ஷேர் ப்ரைஸ், 715% வால்யூம். ஃபோஸ்கோ இந்தியா 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 227% வால்யூம் அதிகரிப்பு. ராம்கிருஷ்ணா ஃபோஜிங்ஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 561% வால்யூம் அதிகரிப்பு. கொப்ரான் 6% ஷேர் ப்ரைஸ், 1717% வால்யூம் அதிகரிப்பு. சென்னை பெட்ரோ 6% ஷேர் ப்ரைஸும் 348% வால்யூம் அதிகரிப்பு. வேராக் இன்ஜினியர் 6% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 740% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் வேர்ல்டு வைட் 5% ஷேர் ப்ரைஸ், 360% வால்யூம். லைகா லேப்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, கிட்டத்தட்ட 600% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 4% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 317% வால்யூம் அதிகரிப்பு. தங்கமயில் ஜுவல்லரி 3% ஷேர் ப்ரைஸும், 137% வால்யூம் அதிகரிப்பு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 3% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 124% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஸ்வான் எனர்ஜி 13% விழுந்தது, 270% வால்யூம் அதிகரிப்பு. இன்ட்ராசாஃப்ட் டெக்னாலஜிஸ் 7% வீழ்ச்சி, 510% வால்யூம் அதிகரிப்பு. சன்ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி 5% விழுந்தது, 349% வால்யூம் அதிகரிப்பு. கிலிச் ட்ரக்ஸ் 4% வீழ்ச்சி, 459% வால்யூம் அதிகரிப்பு. அஞ்சானி போர்ட்லேண்ட் 4% விழுந்தது, 175% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.